இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 4 மாதங்களில் இல்லாத வகையில் இன்று ஒரே நாளில் 286 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவிப்பு. புதுச்சேரி உள்துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம், முதல்வர் நாராயணசாமி பங்கேற்பு. தவளக்குப்பத்தில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா, முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 4 மாதங்களில் இல்லாத வகையில் இன்று ஒரே நாளில் 286 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 100 படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 4 மாதங்களில் இல்லாத வகையில் முதன்முறையாக இன்று ஒரே நாளில் 286 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும், இதில் புதுச்சேரியில் 182 நபர்களுக்கும், காரைக்காலில் 21 நபர்களுக்கும், ஏனாமில் 80 நபர்களுக்கும், மாஹேவில் 3 நபர்களுக்கும் என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் 7 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65 உயர்ந்துள்ளதாகவும், தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 4432 உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 100 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், மக்களின் வசதிக்காக நடமாடும் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். உள்துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி உள்துறை அமைச்சர் பதவியையும் வகித்து வருகிறார். இந்நிலையில் உள்துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற அமைச்சரவை அறையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காலியாக உள்ள போலீஸ் பணியிடங்கள் மற்றும் உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புதல், பணி உயர்வு மற்றும் ரெட்டியார்பாளையம் மற்றும் லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டுமான பணி, சைபர் கிரைம் பிரிவு வலுப்படுத்துதல், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் தலைமைச் செயலர் அஸ்வினிகுமார், டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா, மாவட்ட ஆட்சியர் அருண், முதலமைச்சரின் செயலர், உள்துறை சிறப்பு செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பத்தில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவினை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி இந்திய விமான நிலைய ஆணையத்தின் மூலமாக சமூக பொறுப்பு நிதி மூலம் புதுவையில் 12 இடங்களில் உள் விளையாட்டு அரங்கம் கல்வித்துறையின் மூலம் கட்டப்பட உள்ளது. இதன் முதற்கட்டமாக புதுச்சேரியில் தவளக்குப்பம், பாகூர், காரைக்கால், ஏனாம் ஆகிய 4 இடங்களில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கு நிதி பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தின் உள் விளையாட்டு அரங்கு கட்டுவதற்கு ₹1,25,00,000 செலவில் அரசு ஆணை பெறப்பட்டது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை முதல்வர் நாராயணசாமி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், கோபாலகிருஷ்ணன் எம்பி, வைத்திலிங்கம் எம்பி, அரசு கொறடா அனந்தராமன், வளர்ச்சி ஆணையர் மற்றும் கல்வித்துறை செயலர் அன்பரசன், புதுச்சேரி விமான நிலைய இயக்குனர் விஜய் உபாத்தியா, கல்வித்துறை இயக்குனர் ருத்ரகவுடு, கல்வித்துறை துணை இயக்குனர் நரசிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது. மற்றும் வட்டார காங்கிரஸ் ராமு மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா பணியில் ஈடுபட்ட பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு தாகூர் அரசு கலைக்கல்லூரி சார்பில் விருதுகளை கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் வழங்கினார். கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு கடந்த 100 நாட்களுக்கும் மேலாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி சார்பில் முதல்வர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் தினமும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் 100வது நாள் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் சசிகாந்த் தாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு உதவி செய்த பல்வேறு சமூக அமைப்பினருக்கு விருது வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். மின்கட்டணம் செலுத்த சமூக இடைவெளி இல்லாமல் கூட்டமாக காத்திருந்த பொதுமக்களை கண்டு காரிலிருந்து இறங்கிய முதல்வர் நாராயணசாமி மின்துறை அதிகாரிகளை எச்சரித்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். தவளக்குப்பத்தில் நடைபெற்ற உள் விளையாட்டு அரங்கம் பூமி பூஜை விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு விழாவை முடித்து வரும் வழியில் தானம்பாளையம் மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் கூட்டமாக இருந்ததை கண்ட முதலமைச்சர் நாராயணசாமி தனது காரை விட்டு இறங்கி பொதுமக்களிடம், ஏன் இவ்வளவு கூட்டமாக இருக்கிறீர்கள் என்றும், சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து இருக்குமாறும் கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் மின்சார பில் கட்டணம் கட்டுவதற்காக காத்திருப்பதாக கூறினார்கள். இதனை கேட்ட முதலமைச்சர் நாராயணசாமி மின்துறை தலைமை பொறியாளரை தொடர்பு கொண்டு இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் மக்கள் கூட்டமாக இருப்பதை தவிர்க்குமாறு விரைவாக பணிகளை செய்யுமாறும் உத்தரவிட்டார்.
இந்திய ஆட்சி பணிக்கான சிவில் சர்வீஸ் தேர்வில் திரு ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற பரணி என்கின்ற மாணவர் அகில இந்திய அளவில் 376வது இடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ளார். இந்திய ஆட்சி பணிக்கான மத்திய பொது தேர்வு ஆணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்விற்கான முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியாகின. இதில் புதுச்சேரி லெனின் வீதியில் இயங்கி வரும் திரு ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற பரணி என்கின்ற மாணவர் அகில இந்திய அளவில் 376வது இடத்தை பிடித்து சாதனை புரிந்துள்ளார். அவருக்கு திரு ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் திருமுருகன், இயக்குனர் ஹரிகரன் ஆகியோர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து நிறுவனர் திருமுருகன் கூறுகையில், திரு அகாடமி நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு பயன்பெறும் நோக்கில் புதுச்சேரியில் இளைஞர்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் ஐஏஎஸ் தேர்வு பெற வேண்டும் என்ற உயர்ந்த கனவோடு இந்த அகாடமி துவங்கப்பட்டது. தற்போது கிடைத்துள்ள வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் புதுவை மாநிலத்திற்கு கௌரவத்தையும் சேர்த்துள்ளது. இதற்காக எங்களுடன் ஒத்துழைத்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். இங்கு ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிசி, யூடிசி, எஸ்எஸ்சி போன்ற பல்வேறு அரசு பணிகளுக்கான தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு நீண்ட அனுபவத்தை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எனவே இதுபோன்ற வாய்ப்பை புதுச்சேரி மாணவர்களும் இளைஞர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அகில இந்திய அளவில் 326வது இடத்தை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறார். இது புதுவை மண்ணிற்கு பெருமை மிகும் நிகழ்ச்சியாகும். அவரின் கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக நான் இதை கருதுகிறேன். நிறுவனத்தின் பங்குதாரரும் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை கண்டித்தும், மத்திய பாஜக அரசை கண்டித்தும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை முன்பு புதிய கல்விக் கொள்கை நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பாஜக அரசின் பாசிச கொள்கையை எதிர்த்தும், மாணவர்களின் வாழ்வாதாரத்தை புதைக்குழியில் தள்ளும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை கண்டித்தும் உடனடியாக இந்த புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திரும்ப பெற கோரி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பினர் கல்வித்துறையின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திடீரென அவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை 2020 நகலை தீயிட்டு கொளுத்தி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழாவையொட்டி புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் ராமர் படத்திற்கு பூஜை செய்யப்பட்டது. அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தார். இதனையொட்டி புதுச்சேரி மாநில இளைஞரணி சார்பாக மாநில தலைவர் சாமிநாதன் எம்எல்ஏ ஆலோசனைப்படி இளைஞரணி பொதுச்செயலாளர் வேல்முருகன் தலைமையில் ஸ்ரீ ராமபிரான் படத்திற்கு சிறப்பு பூஜை செய்யும் நிகழ்ச்சி 100 அடி ரோடு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை அருகே நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ராமபிரானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் ஏம்பலம் செல்வம், மாநில துணைத்தலைவர் சா ஜெய் சரவணகுமார், மாநில செயலாளர்கள் அகிலன், ஜெயந்தி, இளைஞரணி மாநில தலைவர் கோவேந்தன், செயலாளர்கள் அற்புதராஜன், சந்தோஷ்குமார், பொருளாளர் வழக்கறிஞர் கார்த்திகேயன், சிவசெந்தில், ராக் ஃபெடரிக், உழவர்கரை மாவட்ட தலைவர் திருநாகேஸ்வரன் உட்பட ஏராளமான இளைஞர்கள் பூஜையில் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனாவால் மூடப்பட்ட நீதிமன்றத்தை திறக்க வேண்டும், இளம் வழக்கறிஞர்களுக்கு நிவாரண உதவி வழங்க கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காரணமாக கடந்த 5 மாதங்களாக மூடப்பட்டுள்ள நீதிமன்றத்தை உடனடியாக திறந்து பணியாற்ற அனுமதி அளிக்க வேண்டும், நீதிமன்றம் மூடலால் பாதிக்கப்பட்டுள்ள இளம் வழக்கறிஞர்களுக்கு நிவாரண நிதியாக 10,000 அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அணுகக்கூடியது நீதிமன்றம் தான். இன்னைக்கு யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக நீதிமன்றத்தை நம்பி தான் வருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நீதிமன்றம் 5 மாத காலமாக மூடி கிடக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாயிருக்கிறாங்க. ஆகவே உடனடியாக நீதிமன்றத்தை திறக்க வேண்டும். அதே போல இளம் வழக்கறிஞர்களுக்கு நிவாரணமாக 10,000 வழங்க வேண்டும். ஊரடங்கு உத்தரவில் பாதிப்படைந்துள்ள மக்களுக்கு மக்கள் விழிப்புணர்வு மற்றும் கல்வியறிவு இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க ஊரடங்கு உத்தரவை மத்திய மாநில அரசுகள் கடந்த 4 மாதங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர்.
இதனை கருத்தில் கொண்டு மக்கள் விழிப்புணர்வு மற்றும் கல்வியறிவு இயக்கம் சார்பில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்பராயப்பேட்டை பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இயக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுமார் 50 மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோலாடு சாசாக்கரோ மற்றும் தாமஸ் செய்திருந்தனர். டாக்டர் அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழகம் சார்பில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவுதல் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்தது. இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் ஏழை எளிய மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இவர்களது நலனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி சத்யாநகரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராஷ்டிரிய ஜனதாதள மாநில தலைவர் சஞ்சீவி, புளோரா மனித உரிமைகள் கழக மகளிரணி தலைவி தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் முகக்கவசம், சானிடைசர் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மேலும் மனித உரிமைகள் கழக மாநில அமைப்பாளர் வேல்முருகன், ஜெயக்குமார் சிறப்புரையாற்றினார்கள். இதில் அமுதசுரபி சங்க பொதுச் செயலாளர் சுதாகர், மறுமலர்ச்சி கழக செயலாளர் சாந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் மாசடைந்து வருவதால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மரக்கன்றுகள் நடுவதற்கு வனத்துறையிலிருந்து மரக்கன்றுகளை பெறுவதற்காக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் வனத்துறை அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தற்பொழுது சுற்றுச்சூழல் மாசடைந்து பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆகவே இதை கருத்தில் கொண்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் புதுச்சேரி நகர கமிட்டி சார்பில் மரக்கன்றுகள் நடுவதற்காக புதுச்சேரி வனத்துறையிலிருந்து பெறுவது என முடிவு செய்யப்பட்டது. இதற்கான மனுவை புதுச்சேரி வனத்துறை இயக்குநரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி பிரதேச பொருளாளர் பாஸ்கர், நகர கமிட்டி தலைவர் பார்த்தசாரதி, நகர செயலாளர் செல்வராஜ், நகர துணைத்தலைவர் நவீன்குமார் மற்றும் நகர பொருளாளர் டேவிட், நகர கமிட்டி உறுப்பினர் பிரதாப் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 4 இல்லாத வகையில் இன்று ஒரே நாளில் 286 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவிப்பு. புதுச்சேரி உள்துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம், முதல்வர் நாராயணசாமி பங்கேற்பு. தவளக்குப்பத்தில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா, முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. பாஸ் டிவியின் செய்திகளுக்காக நந்துதாசன் நாகலிங்கம்.